ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வில்லேஜ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம சேனலில் பார்க்க போகிறோன்னா பாவக்காய் சிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த பாவக்காய் சிப்ஸ் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கசக்காது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாவக்காய் சிப்ஸ் பார்த்தீங்கன்னா இது பாவக்காயில் செஞ்ச மாதிரி இருக்காது, அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். பாவக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க, கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு ரெண்டு பாவக்காவை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து வச்சுருக்கிறேன். இந்த பாவக்காய் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் உப்புலேயே நல்லா ஊறட்டும். 10 நிமிஷம் கழித்து உப்பில் ஊற வச்சுருக்கிற பாவக்காவை எடுத்துடலாம். எடுத்துட்டு 4-5 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பாவக்காயில் இருக்கிற கசப்புத்தன்மை போயிடும். இப்போ இந்த பாவக்காய் கூட தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் மாவு சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கையால் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சாச்சு, இது கூட தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த பாவக்காய் சிப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிடாதீங்க, லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சாலே போதும். இப்போ இந்த பாவக்காய் மேலே எப்படி கோட்டாயிருக்கு பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ கடையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம பாவக்காய் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாவக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு ஒரு பக்கம், இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாவக்காய் நல்லா வெந்து மொறுமொறுன்னு வந்திருக்கு பாருங்கள். இப்போ கடாயிலேருந்து பாவக்காய் எடுத்துடலாம். இப்போ சுட சுட சுவையான பாவக்காய் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா மொறுமொறுன்னு சூப்பராக இருந்தது. எங்கள் வீட்டு குழந்தைங்க பார்த்திங்கன்னா இது பாவக்காயில் செஞ்சாங்கன்னு தெரியாமல் அந்தளவுக்கு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. இந்த பாவக்காய் சிப்ஸை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வில்லேஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணதாங்க ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.